ஹாப்பி ஓப்பனிங் டே ஸ்கூல் டே. கையை கூடி பீச்சாங்கையை கொடுக்குறேன். இவ்வளோ ஒரு நாள் சம்மர் ஹாலிடே கழிச்சு என் பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. பிரசித்தியாக்காக இந்த தட்டி வெரைட்டி வெரைட்டியா காய்கறி வாங்கியிருக்கோம். சமாளிக்கவே முடியல. எங்க வீட்டுல யூபிஎஸ் ரொம்ப நாளா வேலை செய்யாம இருக்கு. அதை சரி பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். அப்படியே ஒரு வேலையை விட்டுட்டோம். இப்ப வந்து இவங்க பக்கத்து வீட்டுக்கு தஞ்சம் போக போறாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏங்கண்ணு வேர்க்குதா? எப்படி இருக்கு? இப்படி வெக்கையா இருக்கடி. சரி, நீ வந்து அசோக் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இவ அப்பா கூட போயிட்டு வா. அசோக் தாத்தா வீட்டுக்கு போய் அங்கே கொஞ்சம் யூபிஎஸ் இருக்கு, அங்கே உட்காந்துக்கிடுவோம். ஏன் முத்து முத்துக்கா முத்துக்கா. நான் வந்து வீட்டில் வந்து இன்னைக்கு நானும் சமைக்க போகிறேன். மம்மியும் வந்து இங்கே அவங்களும் ரொம்ப வெக்கையில் அப்படியே படுத்திருக்காங்க. பச்சை பயிர் சாதம் தான் நான் செய்ய போகிறேன். போன தாட்டி செஞ்சு சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதான் செய்ய போகிறோம். ஹை ஃபை அங்கே சாப்பிடாதீங்க வந்துரு. அப்பா ஹை ஃபை, அப்பா ஹை ஃபை. அங்கே சாப்பிடாதீங்க வந்துரு. சரியா? போயிட்டு உனக்கு மாம்பழம் பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். இது அவ தட்டில இருந்து சாப்பிட்டுட்டு அவங்க அக்காட்ட இருந்து ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. மாம்பழமா சாப்பிடுது, சோறே சாப்பிடுறது இல்ல. ரொம்ப அவரை கிளியரா சாப்பிட்டு பாருங்க. ஒரு குட்டி குதம் கிளியரா சாப்பிடுது, தோலை விட்டுட்டு. சித்தியா உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த பெரிய மாம்பழம் பிரியா இங்க நடுவுல இருக்கிற ரெட் கலர் ட்ரெஸ். இன்னைக்கு எல்லாம் பக்கரி பக்கரின்னு உட்காந்துருக்கோம். கரண்ட் வராம இந்த விசிறிய வச்சு ஆட்டிக்கிட்டு அங்க கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்க வந்துட்டோம். ஹாய் ரோமோ. ஹாய், எங்க தூங்க வந்திருக்க நீ? யார் வீட்டுக்கு வந்திருக்க? அசோக் தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கியா? தொட்டியில படுக்க போறியா? ஜாலி பாப்பா போட்டு ஆட்டுறியாடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு நாள் சம்மர் ஹாலிடே கழிச்சு என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா. அவள் ஜாலியாக வரா, ஆனால் எனக்கு ஒரே மிஸ்ஸிங்காக இருக்கும். இவதான் உலகமே. அந்த குட்டி பப்பி இருக்குல்ல, அது வந்து அவங்க அப்பா பிள்ளை, இதுதான் அம்மா பிள்ளை. இதில் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸ்கூல் அவுட் நினைக்கிறியா? அப்படி இருக்கக்கூடாது. பேசாமல் வீட்லேயே சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஸ்கூல் தான் சேர்த்துடலாம். அப்புறம் அப்பதான் போன் பாத்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு நானே விதவிதமா சமைக்கிறேன். இனிமே மம்மி வந்து சமைக்க வேண்டா, எங்க அம்மா தான் சமைக்கணும்னு இவ பர்மிஷன் வாங்கிட்டா மம்மிட்ட. அதனால ரக ரகமா விதவிதமா செய்ய போறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம். கொடுத்து 10 நாள் ஆச்சு, ஆனால் அவர் அடுத்த நாளே ரெடி பண்ணிட்டாரு. ஸ்கூல் லேட் ஆனதுனால நாங்கள் லேட்டாக லாஸ்ட் மினிட் முன்னாடி தான் வாங்குறோம். ஏன் நிறையா போச்சு? தேங்க்ஸ். வழக்கமாக நம்ம செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் சாமிட்டு ஒரு கும்பிட போடுவோம்ல, அதையும் வந்து கண்டினியூவாக பண்ணி நல்லா வலி குடும்பமா தாயேன்னு வேண்டிக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த காலிஃப்ளவர் அக்கா சூப்பராக பச்சை கலரில் புதுசாக காலிஃப்ளவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் வந்து எங்களை சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி இதை விடுறதா இல்லைன்னு வந்து ட்ரை பண்ணோம். பாருங்கள் விதவிதமாக செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சிக்கனில் சமோசா, அதுக்கப்புறம் வந்து சிக்கனில் வந்து இந்த மாதிரி பச்சை கலர் சிக்கன்னு நிறைய வெரைட்டி போட்டு அசத்துறாங்கங்க. கருப்பு கலர்லலாம் காலிஃப்ளவர் போடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இவங்க கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அர்னாட் கிச்சன் இருக்கும் தில்லை நகரில், இல்லைன்னா டிமோரா இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இவங்கள்ட்ட வந்து ட்ரை பண்ணுங்கள். 5 ரூபா தான் சாதா சமோசா, 10 ரூபா தான் சிக்கன் சமோசா. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில்.
இன்றைக்கி நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம், அதனால் இந்த காலிஃப்ளவர் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த நம்ம நார்மலாக சாப்பிட்ற காலிஃப்ளவர் 65 இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. பட் என்னோடய ஃபேவரட் அதே தான், அதே ஹாப்பி சூப்பர் சூப்பராக பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து சமைச்சு கொடுக்கலான்ட்டு. இங்கே பாருங்கள், கேப்சிகம், அப்புறம் காலிஃப்ளவர், கேரட், அப்புறம் பீட்ரூட், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன்ஸ். அதில் மட்டும் இல்லாமல் இருங்க, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டத்தை தேடிட்டுருக்கேன். இது வந்து பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் ப்ரக்கோலி. சம்சா சாப்பிட்டு இருக்கு பாருங்க, நம்ம குட்டி வாண்டு அழகா சூப்பரா இருக்கா. இதா ப்ரக்கோலி. அதுக்கு இது வந்து பாருங்க, இருக்கிறதுலே வந்து நான்வெஜ் கூட இவ்வளோ விலை விற்காது போல, காக்கிலோ 50 ரூபாயாம். ஆனால் இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஹெல்த் வைஸ் இது ரொம்ப நல்லதுன்னு நானும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் இது பேபி கார்ன், இதெல்லாம் விதவிதமாக சமைச்சு கொடுத்து பிரசித்தியாக அசத்த போகிறேன். இனிமேல் சீக்கிரம் எந்திரிச்சு புரட்சி பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில். தி நெக்ஸ்ட் டே என் 6 மணிக்கு எந்திரிக்கிற பிள்ளைய பாருங்கள், அங்கேருந்து எந்திரிச்சு வந்து திரும்பி இங்கேருந்து படுத்துட்டா. குட் மார்னிங் செல்லக்குட்டி, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு மேடம். ஜாலியா மேடம், அதோட அதிசயமா உங்க அம்மாலாம் எந்திரிச்சு வந்து சமைக்க போற மேடம். உனக்காக தான் என்ன அப்படியான்னு கேக்குற, நீ தானே கேட்ட இல்ல மம்மியே சொல்லிட்டா? நான் போய் சமைக்க போறேன். பல்ல விளக்கு, ஹாப்பி ஓப்பனிங் டே ஸ்கூல் டே, கையை கொடு, பீச்சாங்கையை கொடுக்குறேன். ஹாப்பி ஸ்கூல் ஓப்பனிங் டே, எந்திரி. ஒருவேளை இன்னைக்கு ஓப்பனிங் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க, என்ன பண்ணுவோம் எல்லாம் கிளம்பி போய். வந்து இருக்காங்க ஒரே குசியா இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா முப்பதா நாள் போமா வெளியிலன்றவங்க. வெட்னஸ்டேயா? எப்படி ஒரு லிங்க் விட்டா பாரு, கியூட்டா, புது லஞ்ச் பேக்கு, புது பேக்கு. ஆ ஆமாம், அதோட மக்களே இங்கே பாருங்க, இந்த மக்களேன்ட்டு ஓகே, அதோட பார்ட்னர்ஸ். இந்த ட்ராலி பேக் ரொம்ப ஆசையாக எம்பளை வாங்கினா, அவங்க ஸ்கூலில் படிக்கட்டும் மண்ணும் தான் எல்லா பக்கமும் இருக்கும், இதை இழுத்துட்டு போகிற ப்ரொவிஷனே கிடையாது. இது மட்டுமே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது மேடம். வேற முத மடியா ரெண்டாவது மடியான்னு தெரியல, ஆனால் புக்கே இருந்திருக்காதே பைண்டிங் போடாமல் இருந்திருந்தா. கழுத வயல போல மாதிரி பிச்சு வச்சிருந்துருப்ப. கிளம்பு அங்க பாருங்க, எல்லார் வீட்லயும் இப்படி ஒரு பெரியவங்க இருந்தா கடைசி டைம் ஆச்சு, டைம் ஆச்சுன்னு சொல்ல ஒரு ஆள் இருக்கும். அட்வைஸ் மலை ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பேசாத, என்ன வளர்றான் அப்பங்காரனா? இல்லடா அந்த பட்டா கழுத்தெல்லாம் இருக்கல, அவங்க நல்லதா சொல்றாங்க. பட் நீங்க ப்ளீஸ் உங்க உரைய கண்டினியூ பண்ணுங்க மம்மி. ஃபர்ஸ்ட் டே வாய் விடாத, மிஸ் டென்ஷன் பண்ணாத, சமத்தா படிச்சுக்கலாம். பாரு இந்த பேக் ரெண்டு நாள் பிஞ்சிரும் நீ பண்ற வேலைக்கு. பிரசித்தியா தாய்மார்கள்
புதுசா அட்மிஷனா? ஜாலியா இருந்தா மொத்தத்துல சாப்பாடு ஃபுல்லா மிச்சம் வைக்காம சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சரி இப்ப என்ன ஹோம்ஒர்க் பண்ண முடியா? பிரசித்தியாட்ட இருக்க நல்ல பழக்கம், அண்ணனுக்கு வேலை அண்ணனுக்கே செஞ்சிருவா, காலையில வரை கொண்டு போக மாட்டான். அதோட அண்ணன் வேலைக்கு செய்யறது மட்டும் பிரச்சனை இல்ல, நம்மளை பத்தி அம்மா உமா வா 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 புடுங்கிட்டே இருப்பா. வா வா வா, நல்ல பழக்கம் தானே? நல்ல பழக்கம் தான். ஆனா நீங்க வந்து நான் இப்ப வந்து புது ஹாபிட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், தினமும் ஈவினிங் படிப்பேன். ஆனா இங்க என்ன படிக்கவே சொல்ல மாட்டாங்க. ஆமா, நான் படிக்க சொல்லி தர மாட்டாங்க. இந்த வீட்டுல அப்படியே ஆபர்ஸ் அப்பதான் எக்ஸாம் டைம்ல படிச்சு இவ்வளவு மார்க் வந்துறாங்க. அங்கதான் டெய்லி படிச்சா டீச்சர் மயங்கிடுவாங்களா? A few moments later. இன்னைக்கு வந்து நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டை நாங்க அப்கிரேட் பண்ண போறோம். ஆமா, நாங்க சோஃபா செட்டு டைனிங் டேபிளா பாக்க போறோம். எங்களுக்கு வந்து இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கே, இங்க இதெல்லாம் போட்டா ரொம்ப அடைச்சிக்குமேன்னு சொல்லிட்டு நாங்க எதுவுமே வாங்கவே இல்லை. ஆல்ரெடி எங்க பழைய வீட்டுல, அதாவது ஈரோட்ல நாங்க இருந்தோம்ல பிளாட்ஸ்ல, அப்போ இருந்த எங்களோட திங்ஸே என்ன பண்ணிட்டோம்னா எங்க ரிலேட்டிவ் வீட்டுல வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்க எடுத்துட்டு வந்தா இங்க இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காம்பாக்ட் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கான்னு போய் பார்க்கலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்ல இருக்கலாம்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அழகுபடுத்தணும்னு எனக்கும் என் மாமியாருக்கும் எண்ணம். இதுக்கு அப்போஸா என் வீட்டுக்காரு இருக்காரு, இருந்தாலும் நான் வந்து பார்த்தே ஆகணும். இன்னைக்கு வந்து கிளம்பிட்டேன், வாங்க வெளில போலாம். ஓமா ஹாய். இது வந்து நாங்க காஞ்சி காமாட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு வந்தோம். இங்கே நாங்கள் அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ரோமா வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சேர்லாம் பார்த்துட்டு, எனக்கு குட்டி சேர் வேணும், குட்டி சேர் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? குட்டி சேர். எனக்கு பெரிய சேர் வேணும். ரெண்டு பேரும் சேர் பார்த்துருக்காங்க, ஒரு மூணு பீஸ் பார்த்துருக்கோம். எங்கள் அம்மாட்ட வந்து மறுபடியும் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம், காட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு எடுத்துடலாம். ஓகே ஓகே, ரைட். இன்றைக்கி வந்து பிரசித்தியாக விட்டுட்டு நாங்கள் ரோமாவோட அவுட்டிங் வந்துட்டோங்க. ஸோ ஃபர்னிச்சர் ஷாப்பில் இப்படி லைனாக கண்ணாடி வச்சுருப்பாங்க, அதில் ஒவ்வொரு கண்ணாடியாக பார்த்து போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு இங்கிட்டு இருந்து அங்கே, அங்கிட்டு இருந்து இங்கே வருவேன். இப்போ வந்து உங்களோட சேர்ந்து செல்ஃபி கேமரால பார்த்து அப்படியே நம்ம அழக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே பஜார்க்கு வந்தாலே நம்ம மறக்காமல் சாப்பிட்ற ஒன்று, அது என்னன்னு கமெண்டில் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். மீல் மேக்கர் 65 இங்கே வந்து ரோட்டில் வந்து தள்ளு வண்டியில் வைப்பாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் பிள்ளைக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு, அதுவும் சாப்பிடுது. அப்படியே மார்க்கெட் ரோட்டில் இருக்க முருகன் வடைக்கடை, இங்கே வந்து வீட்டுக்காக பார்சல் வாங்கிக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும் இல்லையா? எதுக்குடா இதை வெளியில் கூட்டிகிட்டு வந்தோன்னு எல்லாத்தையும் கேட்குதுங்க. பார்க்குறதெல்லாம் சார் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, ஏண்டே குறும்ப வீட்டிலே விட்டுரு, இனிமே கூட்டே வர மாட்டோம். பாய் பாய்.